தொலைநேருக்கு வணக்கம். நம்ம சேனலில் இந்த இனத்துறை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அலன்சஸ் பார்த்துருக்கோம். இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டுங்களா கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு நான் தெரிவித்துக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இதை ஜெராக்ஸ் போட்டு கொடுக்குற டீட்டெயிலாக எழுதி வச்சு ஒரு முறை ரெண்டு முறைலாம் இல்லைங்க, ஒரு குறைஞ்சபட்சம் இந்த அந்த கொஸ்டின் பேப்பரையே நீங்கள் அஞ்சு முறை படிக்கணும். அஞ்சு முறை ஆறு முறை நல்லா திரும்ப 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 படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் புக்கில் படிங்க. உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும், இந்த கேள்வி இப்படி தான் கேட்டிருக்காங்க, இந்த கேள்வியெலாம் கேட்பாங்க, இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப புரியும். இந்த சைவ மயணம்லாம் உங்களுக்கு புரியல நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது நீங்கள் ரொம்ப ஆழ்ந்து பொறுமையாக படிக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லான்னு சொல்ல வரல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு அஞ்சு பேஜ், ஒரு நாளைக்கு அப்படி படிச்சுக்கங்க. அந்த அஞ்சு பேஜ் ஒரு முறை படித்து பாருங்கள், மறுபடியும் இன்னொரு முறை படித்து பாருங்கள். டெய்லி அஞ்சஞ்சு பக்கமாக படித்தீங்கன்னா 20 நாளில் அது ஒரு மாதத்தில் வந்து முடிஞ்சிடும், சரிங்களா? முதல் முறையாக படிக்கிறதுக்கு மறுபடியும் படிக்கிறதுக்கு நான் சொல்கிறேன், டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க. அது நீங்கள் கொஞ்சம், ஏன்னா நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புதுமையான விஷயங்கள், கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டால் கூட உங்களுக்கு மைண்டு உள்ளே போகாது. அது என்னமோ படிச்சுருக்கிறீங்க மாதிரி தெரியும், அது ஒரு பாயிண்ட் கூட உள்ளே போகாது, சரிங்களா? ஆனால் அது சொல்லிக்கிறது எல்லாமே ரொம்ப மீனிங்ஃபுல்லாக படித்து பழகுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். புரியாத வார்த்தையில் விட்டுருங்க, முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு படிக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஒரு முறையிலலாம் புரியாதுங்க. குறைஞ்ச மொத்தம் சைவ வாழ்வு புக்கு நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ 10-15 முறை நான் படிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது. அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுங்க, திரும்ப திரும்ப படிங்க, கண்டிப்பாக புரியும். அடுத்தது 126வது க்வெஸ்சன் பார்க்கலாம். நாகரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது என்ன கேள்வி? கீழ்கண்ட குழுவில் சேராத ஒன்று, சேராத ஒன்று எது அப்படின்னா, கர்ப்பணியாசம், நிலத்திற்கு உயிரூட்டுதல் அப்படிங்கிறத கர்ப்பணியாசம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த குழுவில் சேராத ஒன்று. மற்ற மூணுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபுரத்தோட வகைகள். நாகரம் அப்படின்னா வடக்கத்தை முறைன்னு சொல்லுவாங்க, இது ஆண் கோபுரம். நடுவே வந்து குவிந்து காணப்படும் ஆண் கோபுரம். திராவிடம் அப்படின்னா தெற்கத்திய முறை, இது பெண் கோபுரம்னு சொல்லுவாங்க. நடுவே பார்த்திங்கன்னா குளிந்து காணப்படும். வேசரம் அப்படின்னா வந்து இரண்டும் கலந்தது, இதே அழிவகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கொஞ்சம் மொழியில் ஆண்டாள் அருளி செய்தது எது அப்படின்னா, திருப்பாவை தான் வந்து கொஞ்சம் மொழியில் ஆண்டாள் அருளி செய்தது. ரொம்ப சுலபமான கேள்வி. அடுத்து நியத கர்மா என்பது அப்படின்னா, ஒருவர் தன் வினை கடமை செய்வது, தனக்கு நியமிக்கப்பட்ட கர்மாவை செய்வது தான் வந்து நியத கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள். ஆனால் மற்ற ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயில் இருக்குதுங்க, ஆனால் அது என்னென்ன அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். ஒரு சகோதரர் கடமை செய்து ஒரு பேர் இருக்குது, மற்றவரோட கடமை செய்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஆனால் இது எனக்கு கிடைக்கல. கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன் நான். அடுத்தது 129, ரிக்வேதத்தில் சிவன் ருத்ரமாக காட்சியளிக்கிறார். மிகவும் சரியானது, ரிக்வேதத்தில் சிவன் கிடையாது, அவர் யஜுர்வேத காலத்தில் தான் வந்து சிவன் வந்து மேலே வருவார், விஷ்ணுவும் அப்போ தான் மேலே வருவாங்க. அதுக்கு முன்னால் அவருக்கு வேற ஒரு வடிவம் அப்படின்னு பாவிச்சிட்டாங்க, சரிங்களா? அது சரியானது. 2, ரிக்வேதத்தில் விஷ்ணு உதார குணமுள்ளவராகவும் சூரிய கடவுளாகவும் மகாவீர கடவுளாகிய இந்திரனுடன் இணைக்கப்படுகிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, இணைக்கப்படுகிறார். விஷ்ணு வந்து உருவாக்கி இணைக்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே விஷ்ணு இருந்தாரா அப்படின்னா நமக்கு தெரியல. அடுத்தது ரிக்வேத கடவுள் வேற யாருன்னு பார்த்தீங்கன்னா, வருணன் அப்படின்னு அழைக்கப்படுகிற சோமன் கடவுள் வந்து இருக்கிறாரு. அடுத்து விடியற்காலை தெய்வம், ரிக்வேதத்தில் விடியற்கால தெய்வமாக இருந்தாருன்னு அப்படின்னா உஷை தான் வந்து விடியற்காலை தெய்வம். நிறைய இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன முக்கியமோ நான் அதை மட்டும் கொடுக்குறேன். அடுத்தது கர்மம் பூமி என்பதன் பொருள் எது அப்படின்னா, வினை செய்வது கர்மம் பூமி. இதெல்லாம் வந்து நம்ம நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஒரு 10 கேள்வி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் அட்டன் பண்ணிக்கலாங்க மாதிரி, இதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வருது. ரமணதேவர் வாழ்ந்த இடம் அழகர் மலை என்பது தவறானது, திருவண்ணாமலை. ரமணதேவர் பிறந்தது விருதுநகர், வாழ்ந்தது வந்து திருவண்ணாமலை, ஆனால் அழகர் மலை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் சொன்னது வந்து ரமணர், ஒருவேளை ரமணர் வேறு ரமணதேவர் வேறையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, இறந்தால் சொல்லுங்கள். ஆனால் ரமணர் வந்து பிறந்த இடம் விருதுநகர், ரமணர் வாழ்ந்த இடம் திருவண்ணாமலை. ஒருவேளை அழகர் மலையில் ஒரு ரமண தேவர் இருந்தாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட்டினத்தாருக்கும் சிவபெருமானுக்கு தந்த பெட்டியில் இருந்தது எது அப்படின்னா வந்து, ஸ்படிகலிங்கமும் மரகத பிள்ளையாரும். பட்டினத்தார் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகம் வந்துகிட்டே இருக்குது, நானும் அதை பற்றி டீட்டெயில் கொடுத்துட்டே இருக்கிறேன். பட்டினத்தாரோட மனைவி பேர் என்ன அப்படின்னா சிவகலை. பட்டினத்தாரின் வளர்ப்பு மகன் யார் அப்படின்னா மருதவாணன். மருதவாணன் யார் அப்படின்னா,
சிவன் தான் வந்து அவரோட மகன், அவரோட வளர்ப்பு மகன் தான் மருதவாணன். சிவனே அவரோட வளர்ப்பு மகனாக வந்ததாக வந்து சொல்லுவாங்க. இந்த காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வலிக்கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மருதவாணர் பட்டினத்தாருக்கு உணர்த்தியது, அதை பட்டினத்தாரை வந்து உலருக்கும் உணர்த்தினார். சரிங்களா. அடுத்தது பட்டினத்தாரோட சீடர் யார் அப்படின்னா பத்ரகிரியார். இந்த பத்ரகிரியாரோட பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெட்டை நாய் ஒன்று வந்து எப்பவுமே பத்ரகிரியார் கூடவே இருக்கும். அடுத்தது ஆனால் முதல் முதலாக முக்தி அடைஞ்சது யார் அப்படின்னா பத்ரகிரியார் அவர்கள் தான். அது எப்படி உதாரணமாக சொல்லுவாங்க அப்படின்னா, பத்ரகிரியார் வந்து ஒரு முறை எப்படின்னா, அந்த கதை எப்படின்னா, இப்போது சொல்லுவார் பத்ரகிரியாரை பார்த்து நம்ம பட்டினத்தடிகள் சொல்லுவார் என்னன்னு சொல்லுவார் அப்படின்னா, அவர் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னு சொல்லுவார். பத்ரகிரியார் கேட்பார் எப்படி குடும்பஸ்தனா நான் எப்படி, ஏன்னா வந்து அவர் உலக நாட்டோட வாழ்க்கையில் திறந்துட்டு வந்து கோவிலில் இருப்பாங்க, என்கிட்ட இருக்கிறது இந்த திருவோடு ஒன்று தான் இருக்கும், அந்த நாய் ஒன்று தான் இருக்குது, நான் எப்படி வந்து குடும்பஸ்தன் அவனு அப்படின்னு கேட்டால், நீ திருவோட்டோடும் நாயுடன் வாழ்கிறாய், நீயும் ஒரு குடும்பஸ்தன் தான் அப்படின்னு வந்து பத்ரகிரியார் சொல்லுவார். சரி, பத்ரகிரியார் அவர்களுக்கு பட்டினத்தடியில் சொல்லுவார். அதை கேட்டதே கோபமடைஞ்ச அவர் வந்து அந்த திருவோட்டையும் தூக்கி அந்த நாய் மேலே வீசுவார். அந்த திருவோடு உடஞ்சி போயிடும், அந்த நாய் செத்து போயிடும். அந்த நாய் தான் வந்து அடுத்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ கேட்பார் இப்போ நான் எப்படி முக்தி அடைவது அப்படின்னு வந்து குருவை பார்த்து கேட்பார். அவர் சொல்லுவார் அந்த இருந்த கோயிலில் வந்து பார்த்து இந்த இறைவனை நம்ப நீ முக்தி அடைவாயின்னு சொல்லுவார். அவர் அந்த இறைவனை நம்பினதை விட தன்னோட குரு சொன்னதை அதிகமாக நம்புவார். அதனால தான் அந்த கடவுள் வந்து முதலாவதாக பத்ரகிரி அவர்களுக்கு வந்து முக்தி கொடுத்துருவார். அப்புறம் தான் பத்ரகிரியார் கேட்பார் என்னது எனக்கு முன்னால் என் செய்தனுக்கு முக்தி கொடுத்து விட்டாயே இறைவா அப்படின்னு கேட்குறப்ப சொல்லுவார், குருவை இறைவனை நம்புவனை விட குருவை நம்புவனோட பலன் தான் அதிகம் அப்படிங்கிறத தெரிவித்துக்காக தான் வந்து நான் அவருக்கு முதல் முக்தி கொடுத்த அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் மெய்ஞான புலம்பல் அப்படிங்கிற பாடல்கள் வந்து பட்டினத்தடிகள் பாடுவார். அப்போது எனக்கு எப்போ வந்து முக்தி அடிக்கும்னு கேட்குறப்போ, நீ கரும்பு உனக்கு எப்போ நுனிக்கரும்பு இணைக்குதோ அப்பொழுது உங்களுக்கு உமக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லுவார். அதனால தான் பார்த்திங்கன்னா பட்டினத்தடிகள் எப்போவுமே கரும்போடவே இருப்பார். சரிங்களா. இப்படி இதே மாதிரி போயிட்டுருக்கப்போ இவருக்கு ஒரு இடத்துல வந்து நுனிக்கரும்பு எந்த இடத்துல இனிக்கும் அப்படின்னா வந்து திருவொற்றியூர் நம்ம சீமான் தொகுதியில் தான் அவருக்கு நுனிக்கரும்பு இணைச்சிருக்குது. திருவொற்றியூர்லேயே வந்து சின்ன பசங்களாம் விளையாண்டுருப்பாங்க, கடற்கரையில் போனவர் அந்த மண்ணை தோண்டி உள்ளே இருப்பார், அப்படியே வந்து சமாதி ஜீவசமாதி ஆயிடுவார். ஜீவசமாதியான இடம் திருவொற்றியூர். இதுதான் வந்து அவர் பற்றின ஒரு சுருக்கமான கதை. அடுத்து சம்ஹிதா குறிப்பிடுவது எது அப்படின்னா, வேதத்தில் உள்ள பாசுரங்களின் தொகுப்பு சம்ஹிதைகள் எனப்படும். வேதத்தில் உள்ள பாசுரங்களின் தொகுப்பு சம்ஹிதைகள் எனப்படும். ஆகமங்களின் வேறு பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரௌத ஆகமா. ஆகமங்களின் வேறு பெயர் ஸ்ரௌத ஆகமா. வேத இலக்கியம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, வேதா வேதங்கா, வேதா வேதங்கா என வேத இலக்கியம் பிரிக்கப்பட்டிருக்கும். இந்த கேள்விலாம் எங்கேயுமே இருக்காதுங்க, இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம சொல்லக்கூடிய ஆன்சர். பத்தாம் திருமுறையாக உள்ளது திருமந்திரம், அது தெரிஞ்சது தான். சாங்கியாவின்படி மகத் அகங்காரம் ஐந்து தன்மாத்திரிகள், இதெல்லாம் என்னென்னா காரணங்கள் மற்றும் காரியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இதோட தத்துவம் சொல்லுவாங்க, ஐந்து தத்துவமாக சொல்லுவாங்க. ஞானேந்திரம் ஐந்து தத்துவங்கள், கர்மேந்திரியம் ஐந்து தத்துவங்கள், பஞ்சபூத அதாவது ஸ்தூல பஞ்சபூதங்கள், சூக்கும பஞ்சபூதங்கள், இதோட 4-5 20 ஆச்சு, 5 தன்மாத்திரையோட 25, கடைசியாக வந்து புருடன் என்ற தத்துவத்தை சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த காரணங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆதியில் இருந்த பிரகிருதி அப்படின்னா சாங்கியாவில் வந்து பிரகிருதியிலிருந்தால் உலகம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகிருதி என்ற ஒரு பொருள் வந்து ஆதியில் உள்ளது, அதன் காரணமாக தான் இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அதை காரணவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆதியிலிருந்த பிரகிருதி தான் வந்து காரணம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த காரியங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த 5 தன்மாத்திரிகள், இந்த மகத்து அகங்காரம் பிரகிருதி இதெல்லாம் வந்து காரணமாக இருக்கலாம். 5 தன்மாத்திரிகள் ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்லாம் இதன் மூலமாக நம்ம அனுபவிக்கக்கூடிய காரியங்கள், ஸோ இதெல்லாம் கூட காரியங்களாக இருக்கலாம். எனக்கு 100% தெரில, இருந்தாலும் இருக்கலாம். அடுத்தது கேள்வியின் பொழுது கடவுளின் இருத்தலையும் பங்கு கொள்வதையும் வேண்டி கடவுளை புகழ்ந்து பாசுரங்கள் படிக்கும் ஒருவரை வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹோதா. வேள்வியின் பொழுது கடவுள் இருத்தலையும்
பங்கு ஒழுவதையும் வேண்டி கடவுளை புகழ்ந்து பாசுரம் படிப்பவர் யார் அப்படின்னா ஹோதா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரடாசய கோபா என்பவர் சூரியன். ரடாசய கோபா என அழைக்கப்படும் கடவுள் யார் அப்படின்னா சூரியன். அடுத்தது பட்டியலை பொறுத்துக காமதேவன் பார்த்தீங்கன்னா அன்பிற்கான கடவுள், குபேரன் செல்வத்திற்கான கடவுள். இங்கே செழுமையின் கடவுள் இருக்குது, நீங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணணும். குபேரன் செல்வத்திற்கான கடவுள். புஷன் பார்த்தீங்க அப்படின்னா செழுமையின் கடவுள் புஷன். அனுமதி பார்த்தீங்கன்னா மதிக்கடவுள், அனுமதி மதிக்கடவுள். அடுத்து மகா சங்கராந்தி அன்று வரும் பண்டிகை எது அப்படின்னா பொங்கல் பண்டிகை. நமக்கெல்லாம் தெரியும் காப்பு கட்டுதல் சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு தான் வந்து சூரியன் மகர ராசிக்கு வருவார். மகர ராசிக்கு வரும்போது தான் மகர சங்கராந்தி. அன்னைக்கு நம்ம செய்வது சூரிய வழிபாடு தான், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு அப்புறம் தான் வந்து சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிப்பார். சூரியன் வந்து வடக்கு நோக்கி நகர ஆரம்பிப்பது வந்து தை மாதம். அதுவே ஆடி மாதம் பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பார். கும்பமேளாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி 12 ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி நடக்கும் கும்பமேளாக்கள், இந்த மகர சங்கராந்தி அன்று தான் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாலித்தீபிகம் அப்படின்னா என்னென்னா பலகடவுள். இந்து மதம் வந்து ஒரு பாலித்தீசம்னு சொல்லுவாங்க. பாலினா பல, பலகடவுள் மீது நம்பிக்கை. ஹெனோ தீபிகம் அப்படின்னா வந்து ஒரு நிலையில் ஒரு கடவுளை உயர்வாக கருதும் நிலை. தெளிவுபடுத்துங்க, ஹெனோ அப்படின்னா ஒரு நிலையில் ஒரு கடவுளை உயர்வாக கருதும் நிலை. மானோ தீபிகம் அப்படின்னா ஒரு கடவுள் மீது நம்பிக்கை, ஒரு கடவுள் மீது நம்பிக்கை மானோ தீபிகம். மானிசம் அப்படின்னா ஒரு பரம்பொருள் மீது நம்பிக்கை. அடுத்து சித்தர்கள் வாழ்ந்த இடம், பாம்பாட்டு சித்தர் பார்த்தீங்கன்னா திருக்கடவுர், போகர் பழனி, குதம்பை சித்தர் திருக்கழுங்குன்றம், சட்டை முனி திருவரங்கம். பாம்பாட்டு சித்தர் திருக்கடவுர், போகர் பழனி, குதம்பை சித்தர் திரு கலங்குன்றம், சட்டைமணி திருவரங்கம். இந்த வாழ்ந்த இடங்கள்லாம் இதுக்கு மலை கொடுத்துருக்குறேன். இந்த சாங்கியாவிலேருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குங்க. இது கொஞ்சம் நீங்கள் சாங்கிய தத்துவங்கள்லாம் படிக்கிறப்ப தெளிவாக படிச்சுக்கணும். அதிக கேள்விகள் வருது. கபிலர் உருவாக்கிய சாங்கியம் நானும் இது மாதிரி நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இதை வச்சே ஒரு மிகப்பெரிய மெட்டீரியல் போட்டலாம் போல், அவ்வளோ டீட்டெயில்ஸ் வருது. சாங்கியாவின்படி பரிணாமத்திற்கு நோக்கம் உண்டு. புருடன் மகிழ்விற்கு புருடனின் வீடு பேருக்கு. பரிணாமத்தோட என்ன நோக்கம் அப்படின்னா புருடனோட வீடு பெற்று தான் இந்த பரிணாமத்தோட நோக்கம்னு சொல்கிறாங்க. இரண்டும் சரி. அடுத்து சித்தர்கள் அவருடைய மரபு. போகர் பார்த்தீங்கன்னா சீன தேச குயர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா போகர். நம்ம இது மலையை அவரை பற்றி பார்த்துருக்குறோம். மச்சமுனி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்படவர், செம்பட மச்சமுனி. செம்புலி கரும்புலி குத்துறது மச்சம் அப்படிங்கிற மாதிரியோட மச்சம் செம்புள்ளி அப்படி வச்சுக்கலாம். வாமதேவர் ஓதுவர், வாமம் ஓதுவார். வான்மீக வேடவர், மான்மீகர் வேடர். திருமூலருக்கான கோயில் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா திருவாடுதுறை. திருமூலருக்கான கோவில் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா திருவாடுதுறையில் தான் அமைந்துள்ளது. திருமூலர் பிறந்த இடம் சாத்தனூர், இவர் இறந்த இடம் சிதம்பரம். நந்தியின் அருள் பெற்றவர் யார் அப்படின்னா திருமூலர் அவர்கள். அகத்தியருடன் நட்பு கொண்டிருந்தவர் யார் அப்படின்னாலும் திருமூலர் அவர்கள். காதற்ற ஊசியும் வாராது கான் கடவழிக்கே என்ற பாடலை எழுதியவர் பட்டினத்தடிகள். ஆனால் எழுதியவர் வந்து மருதமானர் தான் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பார். ஆனால் பட்டினத்தார்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இருந்தாலும் சம்மந்தப்பட்ட உலகக்கு அருளியவர் வந்து இவர் தான். நவரத்ன வைப்பு என்ற நூலை எழுதியவர் சட்டைமுனி அவர்கள் தான் வந்து நவரத்ன வைப்பு என்ற நூலை எழுதியவர். இவருடைய குரு அதாவது சட்டைமுனியின் குரு யார் அப்படின்னா வந்து போகர் அவர்கள். சட்டைமுனி முக்தி பெற்ற இடம் சீர்காழி. அடுத்து இந்த அழகுனி சித்தர்னு இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து ஒப்பாரி பாடல்களாக இருக்கும். அழகுனி சித்தரோட பாடல்கள் அனைத்தும் வந்து ஒப்பாரி பாடல்களாக இருக்கும். இது யாருடைய பாடல் ஒப்பாரி பாடலாக இருக்கும்னு கூட கேட்கலாம். அழகுனி சித்தர் முக்தி பெற்ற இடம் நாகப்பட்டினம். ஞானசூத்திரம் என்ற நூலை எழுதியவர் அழகுனி சித்தர். ஞானசூத்திரம் என்ற நூலை எழுதியவர் அழகுனி சித்தர். ஒன்றே குலம், அடுத்த கேள்வி, ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம், உள்ளமே கோயில் ஆதி மலையப்பே தேவானந்தம் என்ற உன்ன தத்துவத்தை கூறியது சிவ வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னது வந்து திருமூலர். ஆனால் அது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, தெரிஞ்சால் சொல்கிறேன். ஓகே, இதோட இந்த பதிவு முடிவடைந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.